सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकं वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், ஆன்மீகத்தில் எல்லா ஒரு அற்புதமான செய்திகளையும் எடுத்து கோர்த்து நம்மளுடைய பெரியவர்கள் ரொம்ப அழகாக அதை பூஜை புனஸ்காரங்கள்னு வச்சுட்டாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அற்புதமானது என்னதுன்னா மணி சப்தம். இந்த மணி வந்து பூஜா மணிங்கிற பயன்படுத்தக்கூடிய சப்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே உன்னதமானது. இந்த மணியில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சைவ சமயத்தில் அவங்க எடுத்து அந்த மணி வந்து ஆராதனை காமிக்க மேலே வந்து நந்தி தேவர் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த நந்தி தேவர் இருக்கிறத நம்ம அதில் பார்த்துருப்போம். அதே மாதிரி வைஷ்ணவத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதிலேயே பார்த்துட்டோம்னா திருநாமம், அதாவது சுவாமியினுடைய திருநாமம் வந்து அதில் இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். மணியில் மணியினுடைய சப்தம் எப்போவுமே பார்த்துட்டேன்னா இந்த சப்தத்தில் எல்லா சப்தங்கள்லேயும் ஒரு பிரதான சப்தம்னு சொல்லுவாங்க. அந்த சப்தம் வந்து ஓம்ங்கிற பிரணவம், ஆ உ இம்ங்கிற பிரணவ மந்திரம், அதுதான் ஓம். அந்த பிரணவ சப்தத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலன்கள் இருக்குது. இந்த பிரணவ சப்தம் வந்து எல்லா இடங்கள்லேயும் இருந்துட்டுருக்கு. ஆனால் அது ஒரு ஆக்ஷனாக, ஆக்ஷன்னா அது ஒரு ஒரு ஃபோர்ஸாக எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து அதை கொண்டு வரும், ஒரு பொருள்லேருந்து அந்த சப்தத்தை கொண்டு வரும்போது அது இன்னும் ஃபோர்ஸாக நம்மக்கிட்ட வருது. நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் அந்த மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் சலனப்படுத்துறதுக்கு ரெண்டுத்துக்குமே அதனால் முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஹாரர் மூவின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் பார்க்குறோம், அதாவது பேய் படம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த படம் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த சப்தம் தான் அதில் மெயினாக இருக்கும். அப்படியே சப்தம் வரும்போது ஒரு பயம் வரும். சில பேர் அப்படியே மெதுவாக இலை சவுண்டு தான் கேட்கும், அந்த சப்தத்தை கேட்டு யாரோ வெளியில் நிற்கிறாள், யாரோ வெளியில் நிற்கிறான்னு விடிய விடிய தூங்காமல் இருந்துட்டுருப்பா. ஒரு சப்தம் ஒரு உணர்வுகளை க்ரியேட் பண்ணிவிடும். அந்த அதே மாதிரி தான் இந்த மணி சப்தம் என்ன பண்ணுன்னா இதில் இருக்கக்கூடிய ஆ உ இம்னு சொல்லக்கூடிய ஓம்ங்கிற ஓம்கார மந்திரம் அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துறது. நம்ம என்ன பண்ணுறோமோ, ஒருவேளை பூஜை தபஸ் ஜபங்கள் பண்ணுறோம் இல்லையா, பூஜை பண்ணுறோம் இல்லையா, அந்த மணியின் சப்தம் என்ன ஆகும்னா மற்ற இடங்கள்லேருந்து இருக்கக்கூடிய எண்ணங்களை தவிர்த்துட்டு அந்த வைப்ரேஷன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை என்ன பண்ணுன்னா நீங்கள் பண்ணக்கூடிய காரியத்தில் உங்களை கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிது. சில இடங்களில் பார்த்துட்டோம்னா மிகப்பெரிய அந்த சேகண்டி வச்சுட்டு அந்த டன் டன்னு அடித்து நம்ம கேட்குறத பார்த்துருப்போம். நம்ம கோயில்களில் பார்த்துட்டோம்னா மணி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம், மணி சப்தங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம், வாத்திய சப்தங்கள் இருக்கிறது. இந்த சப்தத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் நமக்கு காற்றின் மூலமாக, அது மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த காற்றின் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த அழுத்தமாகப்பட்டது, அந்த வைப்ரேஷன் ஆகப்பட்டது நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதுதான் அந்த மணியில் இருக்கக்கூடிய சப்தம், அந்த நாதத்தில் இருக்கக்கூடிய சப்தம். அப்போது நம்மளுடைய கவன ஈர்ப்பு மற்ற இடங்கள் இல்லாமல் அதை பூஜையில் கொண்டு போய் அது லயக்க வைக்கும். ஏன்னா அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த சப்தம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்தம் தான் உங்களுக்குள்ளேயே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓம் என்ற சப்தம் நிசப்தமாகவும் இருக்குது, ஓம் என்ற சப்தத்தை ஒரு ஆப்ஜெக்டின் மூலமாக சப்தமாகவும் அதை மாற்ற முடியுது. நிசப்தமும் சப்தமும் சேரும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கிறது, அந்த இடத்துல ஒரு ஆன்மீக லயம் அந்த இடத்துல கொண்டு வரப்படுகிறது. இதனால தான் கோயிலில் மணி அடித்து பூஜை பண்ணுறாங்க. அந்த மணி அந்த நாதமாகப்பட்டது, அந்த நாதம் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பஞ்சபூதங்கள் தான் ரொம்ப முக்கியம், அதுமாதிரி பஞ்ச அவயங்கள்ங்கிறது உடம்பில் ரொம்ப முக்கியம். இதன் மூலமாக தான் நம்ம வந்து இயற்கையோட கனெக்ட் ஆக முடியும். அந்த கனெக்ட்டுக்கு இந்த மணி சப்தம் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. இதை அந்த காலத்திலேயே ரொம்ப சயின்டிஃபிக்காக இந்த மணி சப்தத்தை வைத்திருக்காங்க. ஏன்னா மற்றவர்கள் பேசும்பொழுது அதில் கவனம் சேரக்கூடாது, ஆன்மீகத்துலேயும் பூஜையிலையும் ஜபத்துலேயும் சுவாமி மேலே கவனம் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்தத்தை கொண்டு வருவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மணிக்கு ஒரு பூஜையை பண்ணி அந்த மணி அடித்து அதுக்கப்புறம் தான் அதை ஆரம்பிக்கிற வழக்கங்கள் அந்த காலத்திலேருந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிடணும் ஏன் மணி அடித்து பூஜை பண்ணுறோம், வீட்டில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிசப்தமான ஓமை அந்த சப்தம் இருக்கக்கூடிய ஓமோட இணைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுக்கறதா இருக்குது. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.